எகிப்து நாட்டின் சுயஸ் கால்வாயில் எவர்கிரீன் கப்பல் குறுக்காக சிக்கியதால் 237 கப்பல்கள் நடுக்கடலில் நிற்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 400 மீட்டர் நீளமும் 224,000 தொன் எடையும் கொண்ட எவர்கிரீன் என்ற கப்பல் அசாதாரணமான காலநிலை காரணமாக கடந்த 22ஆம் தேதி கடலில் குறுக்காக சிக்கிக் கொண்டது. 193 கிலோமீட்டர் நீளமான இந்த கால்வாயின் குறுக்காக சிக்கிக் கொண்ட கப்பலை மீட்கும் பணிகள் தொடர்ந்து 3வது நாளாக இடம்பெற்று வருகின்றது. சிக்கிக் கொண்ட கப்பலை மீட்கும் பணிகள் திங்கட்கிழமை வரை நீடிக்கலாம் என மீட்புக் குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கப்பலில் பணியாற்றுபவர்களில் 24 பேர் இந்தியர்கள் என்பதும் அவர்கள் அனைவரும் பத்திரமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனிடையே சுயஸ் கால்வாயை கடக்க முடியாமல் 237 கப்பல்கள் நிற்பதாகவும் கூறப்படுகின்றது. உலக வர்த்தகத்தில் சுமார் 12 விதமான பொருட்கள் சுயஸ் கால்வாயின் வழியாக செல்கின்றன. சுயஸ் கால்வாயில் இதுவரை தரை தட்டிய மிகப்பெரிய கப்பல் இதுவாகும் என்றும் கரையோரமாக தரை தட்டியதால் மீண்டும் மிதக்கும் திறனை அது இழந்துவிட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் உலகளவில் 1,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் முடங்கியுள்ளது. குறிப்பாக உலகளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை 4% வரை உயர்ந்துள்ளது. 2020ஆம் ஆண்டில் கிட்டத்தட்ட 19,000 கப்பல்கள் இக்கால்வாய் வழியாக சென்றன. சராசரியாக 1 நாளைக்கு 51.5 கப்பல்கள் இப்பாதையில் பயணிப்பதாக சுயஸ் கால்வாய் ஆணையம் குறிப்பிடுகின்றது. தாய்வான் எவர்கிரீன் மெரைன் நிறுவனத்துக்கு சொந்தமான MEV எவர்கிரீன் என்ற இந்த கப்பல் சுமார் 20,000 கொள்கலன்களை கொண்டுள்ளதுடன் சுமார் 200,000 டன் எடை கொண்டதென தெரிவிக்கப்படுகின்றது. கால்வாயில் ஏற்பட்ட கப்பல் விபத்து காரணமாக கிட்டத்தட்ட 200 கப்பல்கள் சிக்கி தவிக்கின்றன. இது கடலில் அண்மையில் ஏற்பட்ட மிகப்பெரிய கப்பல் நெரிசல் என்று கருதப்படுகின்றது.